ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐசிசி போட்டியில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த வீரர் ஒருவர் திடீரென மைதானத்தை விட்டு தளத்தெறிக்கி ஓடியிருக்காரு. அதன் பிறகு மீண்டும் அவர் மைதானத்துக்குள்ளே பேட்டிங் செய்வதற்காக வந்திருக்காரு. இதை பார்த்த அவரது அணி வீரர்களே தற்போது கைத்தட்டி ரொம்பவே சிரிச்சிருக்காங்க. அது பற்றின வீடியோ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டுருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐசிசி T20 கிரிக்கெட்டும் உலகக்கோப்பை அடுத்த வருடம் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கு. அதற்கான தகுதிச் சுற்று பார்த்தீங்கன்னா தற்போது அபுதாபியில் நடைபெற்று வருகிறது. இதில் தகுதிச் சுற்றுக்கான போட்டிகளை பார்த்தீங்கன்னா நைஜீரியா மற்றும் கனடா இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் நைஜீரியா அணி 38 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து இருந்தது. அப்போது நைஜீரியா வீரர் ரன்ஸ் யூ அப்படின்றவர் 18 ரன்கள் எடுத்திருந்த நிலைமையில் திடீரென ஆடுகளத்தில் இருந்து யாரிடமும் எந்த ஒரு தகவலையுமே சொல்லாமல் திடீரென களத்தில் இருந்து ஓடிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே நுழைஞ்ச அவர் ரொம்ப நேரமாகியும் வெளியே வரலை. இதன் காரணத்தினால எல்லாருமே குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. அவர் வெளியே வராத காரணத்தினால அவரது அணியின் சக வீரர் மற்றொரு வீரர் ஒருவர் வந்து பேட்டிங் செய்வதற்காக களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதன் பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து தன்னுடைய உடைகள் மற்றும் பேடுகளை சரி செய்து கொண்டு வெளியே வந்த ரன்ஸ் யூ பார்த்தீங்கன்னா மீண்டும் பேட்டிங் செய்வதற்கு தயார் நிலைமையில் களமிறங்கிட்டாரு. இதை பார்த்த மற்றொரு சக வீரர் களமிறங்கியதும் மீண்டும் மைதானத்திலிருந்து திரும்பி பெவிலியனுக்கு வந்துட்டாங்க. கள நடுவர் பார்த்தீங்கன்னா மைதானத்திலிருந்து வெளியே ஓடிய அந்த ரன்ஸ் யூ அப்படின்ற வீரரை மீண்டும் பேட்டிங் செய்ய அழைச்சாங்க. அதன் பிறகுதான் தெரிய வந்தது அவர் பாத்ரூமிற்கு அவசரமாக சென்றார் அப்படின்னு. இது பற்றின தகவல் சக வீரருக்கு தெரிஞ்ச உடனே அவங்களே ரொம்பவே கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் அந்த ஆட்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது கள நடுவர்களும் இவர் செய்த செயலை பார்த்து சிரிச்சிட்டாங்க. தற்போது இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வளம் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.